அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்திலே உங்களை நான் இந்த 6வது வெள்ளிக்கிழமை லெந்து தியானத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். நாம் தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தை நீ போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களை வழிநடத்தினீர். குறிப்பாக இந்த நாளுக்கான தியானத்தை உங்களுடைய பிரசன்னத்தில் வைக்கிறோம். நீர் எங்களோடு பேச முடியாது. எங்கள் மீட்பு எங்கள் லட்சுமி இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 6வது வெள்ளிக்கிழமை லெந்து நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15:1-17 வரை நம்முடைய சிந்தனையை வைப்போம். குறிப்பாக இந்த லெந்து நாட்கள் பணியை மையமாக வைத்து நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருந்தோம். அதே போல் இன்றைய நாளும் பணியுடைய அடிப்படை என்கின்ற தலைப்போடு இந்த பகுதியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி திருப்பணியுடைய நாட்களிலே சீடர்களுக்கு அவர் பல போதனைகளை அவர் செய்தார். அந்த போதனைகளிலே மிகவும் முக்கியமானது இந்த 15வது அதிகாரத்தில் வருகின்ற திராட்சை கொடி போதனை. குறிப்பாக இந்த உருவகத்தை அவர் சொல்வதற்கான காரணம், சீடர்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அருகிலே இருக்கிறார்கள். அவர் சிலுவையில் அறைப்பட்டு உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் விண்ணுலகம் சென்று அவர் தன்னுடைய தேற்றவாரணை வரும்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை, அவருக்கு அந்த உறுதிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் ஒரு எடுத்துக்காட்டோடு அவர்களுக்கு சொல்கின்றார். குறிப்பாக இந்த பகுதியிலே தன்னை மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்கின்றார். பல இடங்களிலே 7 முறை அவர் தன்னை நானே என்று அவர் தன்னை உறுதிப்படுத்துகிறார். நமக்கு எந்தெந்த பகுதியில் என்பதை நமக்கு நன்கு அறிந்து கொள்ள முடியும். அப்படி அவர் சொல்லும் பொழுது இந்த பகுதியிலே 3 குறிப்புகளை அவர் முன்வைக்கின்றார். 1, நானே மெய்யான திராட்சை கொடி, திராட்சை செடி. அந்த திராட்சை செடி யாரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, யாரிடத்தில் என்றால் தோட்டக்காரரிடத்தில் இருக்கிறது. என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்கின்றார். 3வதாக யாரை குறிப்பிடுகிறார் என்றால் கனியை குறிப்பிடுகின்றார். நாம் அவர் சீடர்களை சொல்லுகின்றார், நம்மை சொல்கின்றார். திராட்சை கொடியானது அது எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். இந்த திராட்சை தோட்டக்காரர் கடவுள் கனிகளை கொடுக்கின்ற கொடிகளை அவர் சுத்தம் செய்கின்றார். ஏனென்றால் அந்த கனி கொடுக்கின்ற கொடியானது மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். 8வது வசனத்தில் அவர் கூறுவார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால என் பிதா மகிமைப்படுகின்றார் என்று அவர் சொல்கின்றார். அப்படி கனி கொடாத கொடிகளை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்கின்றார். 4வது வசனத்திலும் 5வது வசனம் 6வது வசனத்தில் சொல்லுங்கள், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை கொடியோடு நிலைத்திரவாடின் தாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திரவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டுமென்றால் செடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அவர் முன்வைக்கின்றார். நம்முடைய பணியிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பணியினுடைய தன்மை அல்லது அந்த பணியுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நம்முடைய உலக வாழ்விலே நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த பணியிலே நாம் உயர வேண்டும், பணியிலே நாம் அதிகமான நல்ல செயல்பாடுகளை மற்றவர்கள் புரிந்து கொண்டு நம்மை பாராட்ட வேண்டும் என்கின்ற
நிலையிலே வாழ்கிறோம். அப்படி வாழும்பொழுது நம்மை விட ஒருவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்வை உயர்த்துகிறார் என்றால் அவர் தோட்டக்காரருக்கு அடையாளமாக படுத்தப்படுகின்றார். நாம் அவரோடு இணைந்து இருக்கின்றோம், அந்த பணியோடு இணைந்து பணியாற்றுகின்றோம். அவர் நம்முடைய பணியை செழுமைப்படுத்துகின்றார். அப்படி செழுமைப்படுத்தும் அந்த பணியிலே நம் உயர்வை கண்டு நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகிறோம். அதுபோல தான் இங்கு அந்த ஓமை சொல்லப்படுகின்றது. அப்படி நம்முடைய பணியிலே நம்முடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்கிறது, அந்த பணியினுடைய தாக்கம் எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இங்கு கனி கொடுக்கும் பொழுது நிலைத்திருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, முதலாவது என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்றார். செடியிலே கொடியானது நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அந்த கனி முதலாவது அன்பின் கனியாக இருக்கிறது. அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அந்த அன்பின் வழியாக ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய கட்டளை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறரிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பது பிரதான கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி. அவர் சொல்கின்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது அந்த உறவு அங்கு வலுப்படுத்துகின்றது, அங்கு மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகின்றது. அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று. நம்முடைய பணியிலே நாம் பணியாற்றும் பொழுது மற்றவர்களோடு நம்முடைய பணியினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அதிகாரத்தோடு அல்ல, ஆணவத்தோடு அல்ல, அந்த அன்பின் வழியாக பணியாற்றும் போது அந்த உறவு வெளிப்படுது. சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்று நாம் சொல்கின்றோம். அங்கு மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. 12 முதல் 15 வரையிலான வசனங்களிலே பார்க்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகான அன்பு ஒருவிடத்தில், நான் உங்களுக்கு கற்புகிறையாகவும் நீங்கள் செய்கிறார் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யூ வில் பி மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதராய் இருங்கள். நான் சொல்கிறவற்றில் நீங்கள் நிலைத்திருந்தால் செய்தால் என்னுடைய நண்பர்களாய் இருக்கிறீர்கள், சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள். பணியாளன் தன்னுடைய தலைவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பணிகளை சிறப்பாய் செய்யும் பொழுது, அப்பொழுது அந்த பணியாளன் வேலைக்காரன் என்ற உறவு முறிப்பட்டு அங்கு நண்பர் என்கின்ற உறவு அங்கு வெளிப்பு. அதுபோல இங்கு ஆண்டவர் சொன்ன அவருடைய கட்டளைகளை நாம் செவிசாய்த்து செய்யும் பொழுது அங்கு நீங்கள் எனக்கு சீடர் மட்டுமல்ல சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். தொடர்ந்து 16 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்வேன். நாமத்தினாலே பிதா கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனிகளில் நிலைத்திருங்கள். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார் பவுலடிகளார். கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் திருப்பணி ஆற்றுகின்றார். அதனால்தான் அவருடைய பணியானது, அவருடைய திருப்பணியானது மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற பணியாக பிற்காலத்திலே அடையாளப்படுத்தப்படுகிற இன்றளவும் நம்முடைய திருச்சபை வாழ்விலே அது முதன்மைப்படுகின்ற பணியாக இருக்கிறது. அதற்காக நான் உன்னை அழைத்தேன், நீ போய் புற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற முதலாய பணியை அவர் செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பணி என்பது நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பு நம்பிக்கையின் அழைப்பாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்முடைய அடிப்படை, பணியுடைய அடிப்படை தாக்கத்தை வெளிப்படுத்துவது. அந்த அடிப்படை தாக்கம் என்னவென்றால், நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் திராட்சை செடியிலே கொடிகளாக நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் தோட்டக்காரர் அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு அவர் சுத்தம் செய்கின்றார், நம்மை மேன்மைப்படுத்துகின்றார், நம்மை உயர்வடைவதற்கு நம்மை வளைக்கின்றார், உடைக்கின்றார். அப்படி
மிகுந்த கனிகளை கொடுக்க அழைக்கப்படுவோம். அந்த கனிகள் அன்பின் வழியாக அவருடைய கட்டளையை வெளிப்படுத்துவது, அது மட்டுமல்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, உறவை வெளிப்படுத்துவது. கடவுளுடைய இரக்கத்தின் வழியாக நாம் அவருடைய பணியிலே நம்மை இணைத்திருக்கிறோம் என்பதை தான் இந்த திருமுறை பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் கிறிஸ்துவின் பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அதற்கான வாக்குறுதியை பெற்றிருக்கின்றோம், அதற்கான நம்பிக்கையை நாம் வைத்திருக்கின்றோம். இன்று அந்த அடிப்படையின் வழியாக நாம் திராட்சை கொடிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றோம். மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு நாம் அன்பு வழியாக நம்முடைய பணிகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். தலைவர் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி இருந்திருக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பரே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தை உண்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசியிலிருந்து வெள்ளிக்கிழமையிலே பணியுடைய அடிப்படை நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கும் பொழுது, மிகுந்த கனிகளை கொடுக்கின்றீர்கள், மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது என் பிதா மகிமைப்படுத்துவார் என்கின்ற அந்த அடிப்படை நம்பிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்பின் வழியாக, மகிழ்ச்சியின் வழியாக, உறவின் வழியாக, உம்முடைய இக்கிருபையின் வழியாக உம்முடைய பணிகளை செய்யும் பொழுது, அது மட்டுமல்ல உலகத்திலே எங்களுடைய உலக வாழ்வின் பணிகளை செய்யும் பொழுது, எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல திட்டங்களை, எங்களை வளர்வதற்கு வேண்டிய முயற்சி செய்கின்ற எங்களுடைய வளர்ச்சியிலே அவர் தங்கள் பங்களிக்கும் பொழுது, நாங்கள் அவளோடு இணைந்து உலக வாழ்வில் மட்டுமல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கையிலே மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது நீர் மகிமைப்படுத்துகிறீர், மகிமையடைகிறீர் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த லெந்து நாட்களை நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைக்காக உம்முடைய குமாரனும் எங்களுக்காக சிலுவையில் மறைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.